வணக்கம். குக்கு சித்ரா சமையல் இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் மரவள்ளி கிழங்கு வச்சுங்க. நான் ஒரு அடைதோசை பண்ணியிருக்கிறேங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா மொறு மொறு மொறுன்னு நல்லா ஒரு ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அடைங்க. இதுக்கு நான் நிலக்கடலை சட்னி அரைச்சிருக்கிறேங்க. நான் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அடைதோசைக்கு. வாங்க எப்படி செஞ்சுக்கிறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா. கிழங்குக்கு நான் ஒரு டம்ளர் அரிசிங்க, அரை டம்ளர் பருப்புங்க, ஒரு கிழங்கு எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி நான் கிழங்கை துருவி வச்சுக்கிட்டேங்க. ஒரு மிக்சி ஜாரில் அரிசி போட்டுட்டுங்க. நான் பாருங்க, பூண்டு ஒரு ஆறு பல்லுங்க, இஞ்சி ஒரு ரெண்டு துண்டுங்க, ஒரு ஏழு வரமிளகாய்ங்க, ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகங்க. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ அரிசியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க நான். அதே மிக்சிலிங்க நம்ம இந்த கடலை பருப்புமுங்க இந்த கிழங்கையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பருப்பையும் கிழங்கும் அரைச்சது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்குங்க நான் கரைச்சிக்கிட்டேங்க நான். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ இந்த நம்ம தாளிச்சதை கொட்டிக்கலாங்க. கடுகு, உளுத்தம் பருப்புங்க, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்றுங்க, கருவேப்பிலை தலைங்க, அது கூட வேங்க இந்த கொத்தமல்லி தலைங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடை தோசைக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரைச்சிக்கிட்டேங்க நான். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுங்க. இப்போ நம்ம இந்த அடையை ஊற்றிடலாங்க. அடைதோசையை திருப்பி போடலாங்களா. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அடையை எடுத்துடலாங்களா. டேஸ்டியான அடைதோசை.